Hi friends, welcome back to our channel Score Max. நாம இன்னைக்கு என்ன பார்க்க TRB எக்ஸாமோட admit card. TRB polytechnic எக்ஸாமோட admit card வந்து நாம டவுன்லோட் பண்ண போறோம். சோ நீங்க கூகுல்ல வந்து சர்ச் பண்ணீங்கனாலே தெரியும். சோ TRB polytechnic அடிச்சீங்கனாலே ஃபர்ஸ்ட் வர லிங்க் ஏதான். மொபைலையும் வந்து இதே procedure வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம போன டைம் எக்ஸாம் நடக்கும்போதே நம்ம பண்ணிருந்தோம். அதே போல தான் இந்த வீடியோ இருக்கும். இதுல என்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படினா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு. சோ நிறைய பேருக்கு நம்ம தூரமா இருந்தது. சோ இந்த டைம் வந்து எப்படி கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இந்த டைம் வந்து அட்மிட் கார்டல வந்து டேட் டைம் and then in the district அப்படிங்கறத மட்டும் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அவனியூ வந்து அகைன் ஒரு 3 to 4 days ல வந்து ஒரு அட்மிட் கார்டு வரும். சோ அதுல தான் வந்து எந்த சென்டர் உங்க டிஸ்ட்ரிக்ட்ல எந்த சென்டர் எந்த ஏரியா அப்படிங்கறத கொடுப்பாங்க. Okay, so first link is admit card download. So, click on this. So, click here to download admit card. So, practice test. So, this is a separate video. So, application start. So, download download. So, exam avenue வந்து 4. So, 4 அன்னைக்கு வந்து ஒரு admit card வரும். So, அதுல வந்து எந்த center district ல எந்த ஸ்கூலோ இல்ல காலேஜோ இல்ல வேற ஏதாவது சென்டரா அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிடுவாங்க. Okay. So, இங்க வந்து registered candidate நீங்க இருப்பீங்க. So, அதல நம்ம அப்ளை பண்ணிருப்போம். So, அங்க போய்ட்டு உங்களோட user ID and then password வந்து நீங்க போடணும். Okay. So, உங்களுக்கு தெரியும். So, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து மறந்திருக்கலாம். போன டைமே நிறைய பேர் வந்து user ID தெரியல, password தெரியல அப்படினு சொன்னீங்க. So, அந்த மாதிரி இருக்கும்போது forget user ID கொடுத்தீங்க. டைரக்டா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும் இந்த ஸ்டெப். So, நீங்க உங்களோட இந்த போஸ்ட்க்கு அப்ளை பண்ணீங்க, மெயில் ஐடி கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு டைரக்டா மெயில்ல வந்து உங்க யூசர் ஐடி வந்துரும். And then அதே போல பாஸ்வேர்டும் அதே போல நம்ம வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். So அதெல்லாம் எந்த பெரிய ஸ்டெப்ஸ்லாம் கிடையாது, just simple தான். So நீங்க மறந்துட்டீங்கனாலுமே நீங்க எத்தனை தடவை forget password forget user ID கொடுத்தீங்கனால அது வந்து ஜெனரேட் ஆயிட்டே வருது. Okay. உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் நீங்க மெயில் ஐடியில போயிட்டு forget password கொடுத்து நீங்க வந்து ரீஸ்டோர் பண்ணிப்பீங்க. சோ எங்க போனீங்கனாலே உங்களுக்கு வரும். சோ இதுல வந்து நீங்க ஹோம் தான் இது. சோ நீங்க வந்து டாஷ்போர்ட் போலாம். சோ டாஷ்போர்ட் போனீங்கனா நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். சோ எங்க போய் நம்ம டவுன்லோட் பண்றது அப்படிட்டே. நான் இது வந்து எடுத்த உடனே இந்த பேஜ் ஓபன் ஆன உடனே click here download admit card வந்து வராது. சோ நீங்க வந்து டாஷ்போர்டுக்கு போணும். சோ டாஷ்போர்ட் போயிடு. சோ நீங்க வந்து click here அப்படிங்கறத கொடுக்கணும். சோ admit card download click here கொடுத்தீங்கனா சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் வந்து கேக்குது. சோ நீங்க கன்ஃபார்ம் பண்ணா உங்களோட admit card வந்து டவுன்லோட் ஆயிடும். ஓகே. சோ நீங்க வந்து அத ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். சோ just நான் இந்த ஓபன் பண்ணி காட்டுறேன். சோ எல்லாமே நமக்கு கொடுத்திருக்காங்க, டேட்டா பர்த். சோ உங்களோட ஆதார் கார்டு நம்பர் அத எல்லாமே இருக்கு. And then என்ன கொடுத்திருக்காங்கன்னா அலாட்மென்ட் டிஸ்ட்ரிக்ட் வந்து என்ன அப்படிங்கற கொடுத்திருக்காங்க. And then டைமிங் கொடுத்திருக்காங்க. And then என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு அப்படினா இதுவே நான் ஆல்ரெடி நான் சொல்லிருந்தேன். சோ அகைன் இன்னொரு அட்மிட் கார்டு வரும் இல்லையா நம்ம எக்ஸாம் அவனியூ. சோ அப்ப வரும்போது இதை பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். சோ என்னென்ன நாம வந்து எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு நான் சொல்லணும்னு நினைச்சேன்னா இன்னும் நிறைய பேருக்கு இன்னும் டவுட் இருக்கலாம். ஏன்னா போன டைமே நம்மளுக்கு தெரியும் டிஸ்ட்ரிக்ட் வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக இருந்தது. ஸோ எக்ஸாம் சென்ட் டிஸ்ட்ரிக்டோ அவங்களோட நேட்டிவோ அந்த அங்கேருந்து நம்ம போய் எக்ஸாம் எழுதுறதுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்றதுனால தான் நம்மளுக்கு எக்ஸாம் போஸ்ட்போன் ஆச்சு. அது ஒரு மெயின் ரீசன் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சதுல வந்து நிறைய பேருக்கு டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கும் பார்த்தீங்கன்னா போன டைம் வேறு டிஸ்ட்ரிக்ட், போன டைம் என்னோட டிஸ்ட்ரிக்ட் போட்டிருந்தாங்க, இந்த டைம் வந்து அகெயின் நியர்பை டிஸ்ட்ரிக்ட் தான் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மாறியிருக்கு. ஸோ உங்களுக்கும் வந்து போன டைம் இந்த ப்ராப்ளம் இருந்த எல்லாருக்குமே இந்த டைம் வந்து ரெக்டிஃபை ஆயிருக்கு அப்படின்றதான் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன். ஸோ அப்படி ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தது ஸோ நீங்கள் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் சொல்லணும், ரைஸ் பண்ணும், ப்ராப்ளம் ரைஸ் பண்ணும் அப்படின்னா. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க. போன டைம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த அசிஸ்டன்ஸ் இல்லை, நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றது இல்லை. ஸோ இந்த டைம் வந்து அதை கிளியர் பண்ணுற விதமாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஃபோன் நம்பருக்கு டைமிங் கொடுத்துருக்காங்க, மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அவங்க என்ன உங்களோட கன்சர்ன் கம்ப்ளைண்ட்டோ இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸோன்றதை நீங்கள் டைரெக்டாக அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். ஓகே. ஸோ இதுதான் இந்த வீடியோட இன்ஃபர்மேஷன். ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த ஆல்டிகேட்டில் வந்து என்ன டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாருக்குமே நியர்பை டிஸ்ட்ரிக்ட் தான் வந்திருக்கு. ஸோ வந்து நீங்கள் வந்து உங்களை ப்ரிப்பரேஷனை வந்து இன்னும் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ போன டைம் நடந்த மாதிரி இந்த டைம் நடக்கலை. ஸோ அதனால் வந்து என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அண்ட் தென் அகெயின் இன்னொரு வீடியோவில் வந்து எக்ஸாம் அவனி வரும்போது நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். நம்ம எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்றது தான் வீடியோ போடுறேன்.
ஸோ நம்மளோட டிஆர்பி டூ மார்க் கொஷின்ஸும் வந்து ஒரு ஃப்ரெண்ட் வந்து என்னை எடுத்துட்ருக்காங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக அது உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஆர்பி முடிஞ்சவொடனே நம்ம வந்து டிஎன்பிசிஐ கொஞ்சம் நம்ம ப்ரிப்போர் பண்ணலாம். ஸோ அதுவும் ஜஸ்ட் ஒரு இன்ட்டு மாதிரி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் அப்டேட்டை நான் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.